ஆதித்த மேனரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து நம்ம ஐபிஎல் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு இருபத்தி மூணாவது மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் விசிஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க இதில் வந்து நாற்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிடுறாங்க எப்படி வின் பண்ணாங்க உள்ள நடந்த ஹைலைட்ஸ்ல என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே வாங்க மேட்சுகளை போடலாம் டாஸை வின் பண்ணுறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க வந்து ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க டெல்லி கேபிட்டல்ஸோட ஓப்பனஸாக யார் யார் இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவன் அண்ட் பிரித்திவிஷா இன்னைக்கு தவான் வந்து வெறும் அஞ்சு ரெண்டில் அவுட் ஆகிட்டு பெரியலையும் திரும்பிடுறாரு பிரித்திவிஷா என்ன

யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் அண்ட் ஹிட்மையர் இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போட்டி போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சோ ஸ்டோனிஸ் வந்து இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு ஹிட்மையர் வந்து நாற்பத்தி அஞ்சு ரன் இன்னைக்கு நூத்தி எண்பத்தி நாலு ரன் அடிக்க முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம் சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு கட்டத்தில் அவுட் ஆக ஆகும் இதுக்கு அடுத்தபடியாக வராரு அர்ஷல் பட்டேல் அண்ட் அக்ஷர் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் அதாவது இந்த டாக் டீம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டேக் டீம் செய்யறாங்க ஒருத்தர் வந்து பதினேழு ரன்னும் ஒருத்தர் வந்து பதினாறு ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகுறாங்க இதுக்கு அப்புறம் பவுலர்ஸ் தான் இந்த டீம் வந்து ஓவரால் வந்து நூத்தி எண்பத்தி நாலு ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க எட்டு விக்கெட் இழப்பிருக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க மிகப்பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஆரோட பவுலர்ஸ் தான் இன்றைக்கி அவங்களோட பங்கு மிகவும் மோசமாக இருந்துச்சு வழக்கமாகவே அவங்க இப்போ சில பல மேட்சாக ரொம்ப மோசமாக இருக்காங்க இன்றைக்கி ரொம்ப ஒஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அருண் வந்து ரெண்டே ஓவரில் இருபத்தஞ்சு ரன் கொடுத்துருந்தாங்க ஃபாரின் பிளேயர் நம்ம ஆர்ச்சர் மட்டும் தாங்க நல்லா போட்டிருந்தார் அவர் நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் கரெக்டாக போட்டு மூணு விக்கெட் எடுத்திருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் டை இவரும் ஒரு ஃபாரின் பிளேயர் தான் இவர் எடுத்தது இன்னைக்கு வீக் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் வந்து இன்றைக்கி ஃபிஃப்டி ரன் கொடுத்துருக்காரு ஸோ மிகவும் மோசமான பரிதாபமான நிலையில் வந்து இன்றைக்கி ஆர் ஆரோட பவுலிங் ஓகே நூற்றி எண்பத்தி நாலு ரன் இது எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இன்னிங்ஸில் ரொம்ப அருமையாக உட்காந்துட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இதெல்லாம் அதிரடி பேட்ஸ்மேன் அதிக பேர் இருக்காங்க பட்லர் ஆகட்டும் ஸ்மித் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இதுக்கப்புறம் ஆர் ஆர் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜெஷுவாலும் பட்லரும் இறங்குறாங்க ஜெஷுவால் இறக்கிறது வந்து ஒரு நம்பிக்கை தர வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜெஷுவால் இன்றைக்கி வந்து ஒரு நிதானமான ஆட்டத்தை தான் வந்து இன்றைக்கி அவர் வந்து கையாளுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பட்லர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேகமாக அடித்து ஒரு பதிமூணு ரெண்டில் அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிடுறாரு ஸோ ஜெஷுவாலோட வந்து நம்ம ஸ்மித் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிதானமாக விளையாண்டாலும் ஸ்மித் இருபத்தி நாலு ரெண்டுலையும் ஜஸ்வால் வந்து முப்பத்தி நாலு ரெண்டுலையும் அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிடுறாங்க ஸோ அவ்வளோதானா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபஸ்ட்டு மூணு பேத்தையும் அது மட்டும் இல்லாமல் சாம்சன் இவரை மட்டுமே நம்பி இருந்தது ஸோ சாம்சனும் நீங்கள் வந்து ஏமாத்திர சாம்சன் வந்து நீங்கள் அஞ்சு ரன் அடிச்சு பெவிலியன் திரும்பிடுறாரு இதுக்கப்புறம் லேம்ரார் வர்றார் லேம்ரார் ஒரு ரெண்டில் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு இதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் கிங் டிவேட்டி வராரு இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு முப்பத்தி ரன் அதாவது இந்த டீமில் இன்னைக்கு இவர்தான் வந்து சொல்லும்படியாக அதிகபட்ச ஸ்கோர் ப்ளே பண்ணியிருக்காரு ஸோ முப்பத்தி எட்டு ரன் அடிச்சுட்டு இவரும் அவுட் ஆயிடுறாரு இதுக்கப்புறம் வந்து டை ஆர்ச்சர் ஆர்ச்சருமே இன்றைக்கி அடிக்கலீங்க அதான் எல்லாத்துக்கும் ஆர்ச்சரியமா போச்சு இன்னும் ஆர்ச்சரே அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எல்லாருமே அவுட் ஆக கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவுலர்ஸ் தான் இவங்களால ரொம்ப நேரம் நீடிக்க முடியல ஸோ இந்த டீம் நூத்தி முப்பத்தி எட்டுக்கு அவுட் ஆயிடுறாங்க நாற்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்தில் இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிடுறாங்க அதாவது தோக்க வேண்டிய மேட்ச்சு ஹிட்மேரும் ஸ்டோனிக்ஸும் அடிச்சு நிறுத்துகிறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போகிறாருங்க நம்ம டெல்லி கேட்டில்ஸ் ஒரு பவுலிங் ஸோ இதுதான் வந்து இவங்க இந்த டீம் வின் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஆறாரில் என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌலிங் ரொம்ப வீக்காக இருக்கு இப்பெல்லாம் ரொம்பவும் மோசமாயிருச்சு ஸோ அதுதான் மிகப்பெரிய மைனஸ் பேட்டிங் ஆர்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பட்லரும் ஸ்மித்தும் நின்னால் மட்டுமே இந்த டீம் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு சாம்சங் வந்து ரீசென்ட் மேட்சஸ்ல வந்து சரியாக விளையாடல அப்படின்ற எல்லாருமே தெரியும் ஸோ இவங்க இதே மாதிரி பிளே பண்ணிருந்தாங்க அப்படின்னா குவாலிஃபை மட்டும் இல்லைங்க இதுலயுமே செலக்ட் ஆக முடியாது இன்னைக்கு இந்த மேட்ச் அதாவது டிசி விசஸ் ஆர் மேட்ச் மேட்சை உங்களுக்கு என்னலாம் பிடிச்சிருந்தது என்னலாம் பிடிக்கல அப்படின்றத நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லலாம் உங்களை சந்திக்கும் இந்த உங்களிடமிருந்து விடைபெறுவதுனா உங்கள் முடியும் டாடா பபாய் டேக் கேர்